இருக்கிறது. அம்பா சமுத்திரத்தில் பல்லை பிடுங்கியதாக புகார் எழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரி காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சார் ஆட்சியர் தன்னுடைய விசாரணையை தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில் இதுபோன்ற புகார்கள் இருந்தால் உடனடியாக நேரடியாக வந்து ஆஜராகி தங்களுடைய அந்த புகாரை தெரிவிக்கலாம் என்ற ஒரு அழைப்பை அவர் விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இந்த அழைப்பு விடுத்ததற்கான காரணம் என்ன? ஏற்கனவே விசாரணைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் ஆஜராகி இருக்கிறார்களா? நிச்சயமாக வினயா, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் அம்பா சமுத்திரம் பகுதியில இருக்கக்கூடிய அந்த சரகத்துக்கு உட்பட்ட காவல் நிலைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏஎஸ்பியாக இருந்த பல்பீர் சிங் அவர்கள் இங்கே குற்றம் சாட்டப்பட்டு சிறிய குற்றங்களை இழைத்து காவல் நிலையம் வருபவர்களை கற்களை வாயில் கற்களை போட்டு பல்லை பிடிங்கிய விவகாரம் அப்படிங்கறது சூடுபிடித்திருக்கிறது. அந்த சம்பவம் தொடர்பாக மூன்று நபர்கள், அதான் பாதிக்கப்பட்ட மூன்று நபர்களுக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில அதில் ஒருவர் மட்டுமே லட்சுமி சங்கர் என்கிற ஒருவர் மட்டுமே ஆஜராகி விளக்கம் அளித்தார். நேற்று முன்தினம் அவர் நேரடியாக சேரன்பகாதேவியில் இருக்கக்கூடிய சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து சார் ஆட்சியரிடம் முகமது சபீர் ஆலத்தின் அவர் வந்து தனது தரப்பு விளக்கத்தை அளித்ததாக அளித்துள்ளார். இந்த சூழல்ல வந்து காவல்துறையினர் தொடர்ந்து இந்த சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்ட நபர்களை மிரட்டுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணமாக இருந்தது. இது தொடர்பாக அவர்களுடைய உறவினர்கள் குற்றம் சாட்டி வந்தார்கள். இந்த தற்போது இன்றைக்கு வந்து விசாரணைக்கு தயாராக அந்த அலுவலர் விசாரணை அதிகாரி தயாராக இருக்கக்கூடிய நிலையில தற்போது வரைக்கும் மேலும் சம்மன் அனுப்பப்பட்ட எவரும் ஆஜராகவில்லை. இது போன்ற சூழல்ல பாதிக்கப்பட்ட நபர்கள் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற நிலையில 3 பேருக்கு மட்டுமே சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சூழல் தொடர்ந்து இதை விசாரித்த பிறகு மற்றவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படும் என்ற நிலை இருந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட நபர்கள் நேரடியாக வந்து சாராட்சியர் அலுவலகம் வந்து தங்கள் தரப்பு விளக்கத்தை அளிக்கலாம், தாங்கள் புகார்களாக எழுதி அந்த உதவி ஆட்சியரிடம் வழங்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பை அவர்கள் தகவலாக வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த என்ன பிரச்சனை தங்களுக்கு இருந்து அதற்கு பயப்படாமல் நேரடியாக வந்து இங்கே சாராட்சியர் அலுவலகம் வந்து தங்கள் தரப்பு விளக்கத்தையோ புகார்களையோ அளிக்கலாம் அப்படிங்கிற தகவலை தெரிவித்திருக்கிறாங்க. வினயா, பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட 3 பேரில் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தாலும் ஒருவர் மட்டுமே ஆஜராகி இருக்கிறார். இதன் காரணமாக யார் வேண்டுமானாலும் அச்சப்படாமல் நேரடியாக வந்து தங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் என்ற ஒரு அழைப்பை சார் ஆட்சியர் விடுத்திருக்கிறார். இது சார்ந்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.